படித்த பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு செல்லும்போது பல நினைவுகள் பின்னோக்கி ஓடுமோ? அப்படி நான் இளையான்குடியில் படித்து கொண்டிருக்கும்போது சின்ன வயதிலேயே இந்த சிலம்பம் கராத்தே இதன் மேலே ஈடுபாடு அதிகம். இப்போ எங்கள் கிராமங்களில் வந்து இந்த சிலம்பம் இருக்குது, கராத்தே இல்லை. அப்போ நான் அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் ஒரு ஆளாக போய் யாருக்கிட்ட போய் கற்றுக்கிறது அப்படின்னு தேடி போய், இப்போ மதுரையில் பாண்டியன்னு ஒரு மாஸ்டர் இருந்தார், ஒரு ஆசான், அவரை போய் பார்த்தேன். ஒரு ஆளுக்கெல்லாம் வகுப்படுத்த முடியாதுப்பா, நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அப்புறம் போய் என்னோட படித்த நண்பர்களெல்லாம் சேர்த்து அங்கே சந்தப்பேட்டை இருந்தது, அதில் கற்றுக்கிட்டோம். அப்புறம் அஜந்தா திரையரங்கு, அப்புறம் ரவி திரையரங்கு பரமக்குடியில் அப்போ கற்றுக்கிட்டு, அப்புறம் படிப்பு முடித்த பிறகு திரைத்துறைக்காக வரும்போது அவர் சொன்னார், நீ போய் சென்னையில் வந்து நம்ம மாஸ்டர் இருக்கிறார் மனோகர்னு, நீ அவர்கிட்ட போய் தொடர், பயிற்சியை விட்டுறாத அப்படின்னு. அப்போ இங்கே வந்தபோது படுக்க இடம்ல, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, எங்கிட்டு பயிற்சி தொடர்றது தெரியல, ஆனாலும் ஒரு ஆர்வம். அப்போ வந்து அழகிரி நகர் மூணாவது தெருவிலேருந்து உடையை போட்டுக்கிட்டு நடந்தே வருவேன் அதுக்கு காலையில். அப்போ எங்கள் மாஸ்டர் இங்கே வகுப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்போ என் தம்பி தாசு ராஜாலாம் ரொம்ப சின்ன பசங்க, நான் தான் இருக்கிறதுலே இப்போ மூத்த மாணவன், எங்கள் மாணவர் இருக்கு எங்கள் மாஸ்டருக்கு. அப்போ பயிற்சி முடித்து 10:30 அனுப்பும்போது எப்படியும் பசியோடு நான் போவேன்னு என்னை கூட்டிகிட்டு போய் இந்த கேம்பஸ் உணவு விடுதியில் வந்து எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து தான் அனுப்புவாங்க. அப்படி பயிற்சி எடுத்தோம். அப்போ எங்கள் மாஸ்டர் சொல்லுவது போல் சிலம்பத்தில் பல விளையாட்டுகள் இருக்குது, அது அலங்கார கலை, பார்க்க அப்படி மேடையில் செய்யும்போது அழகாக இருக்கும். ஆனால் நாங்கள் கற்றுக்கிட்ட அந்த நாகம் 16 அந்த விளையாட்டு வந்து ஒரு போர்க்கலை. அது எதிரியை கிட்ட நெருங்க விடாமல் வீசுகிற வீச்சுகள், அவ்வளவு படை வீச்சுகள். இதில் இன்றைக்கி வந்து நம்மள்கிட்ட இருந்து தான் இந்த கலை போச்சு மேலை நாடுகளுக்கு. நம்மளுடைய தடை அடி இந்த குத்து வரிசை தான் அது போச்சு. போய் அதை சைனீஸ் ஜாப்பனீஸும் நல்லா வளர்த்துக்கிட்டாங்க, அதில் எங்கள் ஆசான் சொல்கிறது சரிதான். ஆனால் அதுக்கப்புறம் அங்கிருந்தால் நமக்கு வந்தது, அந்த கலையில் இருந்து அதிலேயே முதிர்ச்சி கண்டு அதிலேயே ஆய்வு செய்து அதில் ஏன் நம்ம இப்படித்தான் தடுக்கணுமா, ஏன் இப்படி அடிக்கக்கூடாதா, ஏன் வந்து நம்ம இதை வந்து ஜாப்பனீஸ் மொழியில் நம்ம ஏன் கற்றுக்கணும், பிளாக் அட்டாக்னு ஏன் சொல்லணும், தடை அடின்னு சொல்ல வேண்டியதானே, லெஃப்ட்ல ஃபார்வர்ட்னு ஏன் சொல்லணும், இடது காலம் முன்னவைன்னு சொல்ல வேண்டியதானே, கிக் பண்ணுன்னு ஏன் சொல்லணும், மிதின்னு சொல்ல வேண்டியதானே, உதைன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஒன்று வந்து எங்கள் மாஸ்டருக்கு தோணுது, அவருக்கு தோணுது. தோணும்போது ஏன் இதை போய் இதே நம்ம செஞ்சிட்டு இருக்கணும்னு அதுக்குள்ள ஆய்வு செய்தான். இப்போ கடைசியாக என் தம்பி ராஜா செஞ்சது அந்த இந்தியன் கற்பனை சண்டை போட்டானே, அதை எங்கள் மாஸ்டரே உருவாக்குனது. அது நீங்கள் பாருங்கள் அந்த இது இது வந்து அது ஒரு ஒரு இதை அவன் செஞ்சு காட்டுறான், ஒரு இது. நீங்கள் அதோட ஒப்பிடும்போது, நம்மளது ஒப்பிடும்போது அது ஒன்றுமே இல்லைன்னு இருக்கும். அது என்ன, அவன் 77 கட்டாவாக செய்யும்போது அது என்ன திறன் கொடுத்து அடிச்சான்னு பாருங்க. அதுக்கடையில் நம்மெல்லாம் ஒரு 10 கட்டா தான்போது சோர்ந்துடும். நான் ஏதோ பழச்சாரம் கொடுத்துட்டு செய்ய விடுறான்னா அவன் பச்சை தண்ணி குடிச்சிட்டு செய்கிறதுன்னு கடைசியாக தான் பழச்சாரம் கொடுத்து முடிக்கிறது இருக்கும்னு எனக்கு தெரியல. சோர்வடைஞ்சிடப்புறம் புள்ள அப்படின்ட்டு. அது என்ன தான் திறன் இருந்தாலும் எல்லா பாடத்தையும் சிறு தவறும் இல்லாமல் நினைவில் வச்சு ஒப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய ஆற்றல். அது வந்து அது ராஜா எடுத்துக்கொண்ட பயிற்சி தான் அதுக்கு காரணம். அது அதுக்கு வந்து என்னுடைய மாஸ்டர் மனோகர் அவர்கள் தான், தன் பிள்ளைகளை வந்து தாசு ராஜாவையெல்லாம் படிக்க வச்சு வெவ்வேறு துறைக்கு அவங்க போயிருந்தாலும் கூட இந்த கலையை விட்டு நகர விடாமல் இருத்தி வைக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய இது. நாங்கள்லாம் கராத்தே கற்றுக்கும்போது ஏதோ சண்டைக்கு ரவுடி பேலு கற்றுக்கிறதுன்னு நினச்சிருந்தான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஆக சிறந்த ஒன்று. இது வந்து இப்போ எங்கள் மாஸ்டர் சொல்கிற மாதிரி 130 மக்கள் ஒரு உசேன் போல்ட்டை உருவாக்க முடியல, ஆனாலும் நமக்கு விளையாட்டுத்துறை இருக்குது, அதுக்கு அமைச்சகம் இருக்குது, அதுக்கு பல 1000 கோடிகளை நம்ம ஒதுக்குறோம், என்ன செய்கிறோம்னே தெரியல. ஒரு வெண்கல பதக்கத்துக்கு பெருமைப்பட்டு வீட்டுக்கு திரும்பிடுறோம். அப்போ இது சைனீஸும் இன்றைக்கி வந்து ரஷ்யாவும் வந்து ஒலிம்பிக்கில் வந்து குவிக்கிறான்.
தனித்திறன் விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்குற அந்த நாடுகள் எல்லாம் வந்து தங்கத்தை குவிக்குது. இந்த கிரிக்கெட் கட்டி பிடிச்சால எந்த நாடும் ஒலிம்பிக்கில் வென்றதில்லை. நீங்கள் பாகிஸ்தான் எடுத்துக்கிறீங்க, இலங்கை எடுத்துக்கிறீங்க, இந்தியாவை எடுத்துக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாத அமெரிக்கா, சைனீஸ், ஜாப்பனீஸு, ரஷ்யாலாம் வந்து கிரிக்கெட் இல்லாத நாடுகள் எல்லாம் மிகச்சிறந்த சாதனையை செய்கிறான். அப்போ நீங்கள் உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேங்கிறாரு திருமூலர். பாரதியே உடலினை உறுதி செய்கிறார், நேர்பட பேசு அப்படிதான் கற்பிக்கிறான். உடலினை உறுதி செய்யும் போது ஒரு நம்மளை அறியாமல் ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை பிறந்துருது. இது இல்லாமல் இன்னைக்கு வந்து நாங்கள் பயிற்சி எடுக்கும்போது எங்கள் மாஸ்டர் சொன்னது போல் யோகாங்கிறது தொடக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் செய்வோம், பயிற்சி முடிக்கும்போது இறுதியாக ஒரு 10-15 நிமிஷம் செய்வோம். அது ஒரு ஆரம்பம்தான். ஆனால் அதையே ஒரு பயிற்சியாக வச்சுக்கிட்டு அதை இன்னைக்கு பெரிய ஒரு சந்தையாக மாற்றி கொண்டு போகிறத பார்க்கும்போது அது என்னென்ன அந்த போர்க்குணமின்மையை உருவாக்கிறது. போராடணுங்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து தளர்த்திடுது. உடல் உறுதியாக இருக்கும்போது பார்த்துக்குறோம் அப்படின்னு இருக்கிறது இருக்கா. அதுக்கும் இப்போ அங்கே ஒரு குண்டு விழுந்துருச்சு, பீஸ் பீஸ், அமைதி 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 ஆயிரு, எதுக்கும் போராடாத, ஐயா அங்கே வெள்ளம் வந்துருச்சு, அமைதி அமைதி அமைதி. ஏன்னா இவனுக்கு கற்பிச்சிருக்கிறதே மதங்களும் கடவுளும் என்னென்னு என்ன சொல்லி கற்பிக்குதுன்னா, இந்த நாட்டில் உன்னால் ஒன்றும் முடியாது, நீ என்ன வர வாங்கி வந்திருக்கியோ அதான், உன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான், உனக்கு விதிக்கப்பட்ட விதி இப்படி எல்லாம் ஆண்டவன் கருணே, அவன் உனக்கு அவன் அவன் அன்றி ஒரு அணு அசையாது, போதிக்கப்பட்டதெல்லாம் அப்படித்தான். ஆனால் தமிழனுடைய வேதம் சொல்லுது பாருங்க, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கொழி தரும்னு சொன்னது வந்து தமிழனுடைய வேதம் தான் சொல்லுது. மற்ற எல்லாமே வந்து அவனன்றி ஒன்றும் அசையாது, நீ அமைதியாயிரு, உனக்கு வாங்கி வந்த வரம் அப்படி, ஏ நீ ஒன்று உனக்கு விதிக்கப்பட்டு விதி அப்படின்னா அதுலேயே அவன் சோர்ந்து அவ்வளோதான் பிறகு நம்ம பிச்சை எடுத்து சாகணும்னு நம்ம தலையில் எழுதிட்டான் பிறகுன்னு. அதுக்கும் தமிழன் எழுதுறான் திருவள்ளுவர் பெருந்தகை, இறந்தும் உயிர் வாழ்தன் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியான். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடுங்கிற, நீ முடிய வழக்கம் வேணாம், காணிக்கையை செலுத்தம் வேணாம், நீ உலகம் எதெல்லாம் தவறுன்னு வகுத்து வச்சிருக்கோ அந்த இதை செய்யாதேங்கிறான். எல்லாமே நம்மகிட்ட இருக்கு, ஆனால் அதை எடுத்து செயல்படுத்துறதுக்கு முடியல. இப்போ சமைக்காங்கிற ஒரு நாடு உலக வரைபடத்தில் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் உசேன் போல்ட்னு ஒரு இளைஞன் உலகத்தின் உயரத்து கொண்டு போய் அந்த தேசத்தை சேர்த்துட்டான். ஆனால் அந்த நாட்டில் ஒரு ஆரோக்கியமான இளைஞன் இருக்கிறான்னு நமக்கு தெரியுது. நம்ம நாட்டில் அப்படி யார் இருக்கா? ஒருத்தர் இல்லை. இங்கே கிரிக்கெட்டை கட்டி பிடிச்சா அழுது, தனித்திறன் விளையாட்டுக்கு முன்னுரிமையே கொடுக்காது இந்த நாடு, அழிச்சிட்டு. அதுலேயும் நம்ம தமிழர்களினுடைய தொன்மக்கலைகள், சிலம்பம், இந்த குத்து, நம்மளுடைய கலரியை தான் கேரளாவில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பல வெளிநாட்டு வீரர்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க. மருத்துவ பண்ணையை வச்சு 1000 கோடி சுற்றுலாவில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அதெல்லாம் செய்யலை. நம்ம தெருவுக்கு 2 படிப்பவன் இருக்கணும், படித்தா அவனுக்கு என்ன வரும், மூளை வளரும், அறிவு திறன் வளரும். அண்ணல் அம்பேத்கர் அறிவை தேடி ஓடுங்கள், நாளை வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடுவரும்ங்கிறாரு. இங்கே யார் அறிவை தேடி ஓடி எங்கே உட்காந்து படிக்கிறது? போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்களேங்கிறாரு லெலின். நீ வந்து உன் முன்னோர்களை உன் சான்றோர்களை சந்திக்க வேண்டுமா, நூலகத்துக்கு போங்கிறாரு மாசித்தும். எல்லாரும் காந்தி உனக்கு 1 கோடி கொடுத்தா என்ன செய்வாங்கிறாரு, என்ன செய்வாருன்னு காந்தி கேட்டால் நான் நூலகம் கட்டுவேங்கிறாரு. நீ எத்தனை ஆண்டு வேணாலும் என்னை சிறையில் போட்டுக்க, புத்தகங்களை மட்டும் கொடுத்துருங்கிறாரு நேரு. எல்லாருமே புத்தகங்களை பற்றி படிக்கிறேன்னு சொல்கிறான். ஒரு ஒருத்த வந்து சாக்ரட்டி அறிஞர் பெர்னாட்ஸா, நீ எப்படி அறிஞரானு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரே ஒரு ஓவர் கோட்டு தான் இருந்துச்சு, மேலாடை மட்டும் இருந்துச்சு, அதையே போட்டுட்டு நான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு வேர்த்து உடம்பெல்லாம் இதாகி அழுக்காயிருச்சு, அது துவைச்சு போட்டால் எனக்கு குளிர்தாங்கல்ல, காய வைக்க முடியாது, ஒரு ஆடை தான் இருக்குது, அது கிழிஞ்சது, அது என்ன செய்யறது? அப்போ அதையே போட்டுட்டு வெளியில் போக முடியல, என் உடலே எனக்கு நார ஆரம்பிச்சிருச்சு, வீச ஆரம்பிச்சிருச்சு, மற்றவர்களுக்கு அருகில் போக வெக்கமாக இருந்துச்சு. அப்போ என்ன செய்யறேன்னு தெரியல, எழுத்த மாதிரி ஒரு நூலகம் இருந்துச்சு, அதில் போய் உட்காந்து என்ன புத்தகம் கிடைக்குதோ அதை எடுத்து படிச்சுட்டே இருந்தேன். நூலகம் 3:30 படித்தேன், அறிஞனாயிட்டேங்கிறது இது பெர்னாட்ஸா சொல்றது. இப்போ இதில் என்னன்னா, தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் தெருவுக்கு 2 டாஸ்மார்க் குடிப்பகங்கள் இருக்கு. தேசத்தின் இளைஞர்களை சிந்திக்க விடாமல், தனித்திறன் ஆற்றலை உடல் வலிமையை பெற விடாமல், ரொம்ப அரிதினும் அரித இளைஞர்கள் தான் இன்னைக்கு உடற்பயிற்சி செய்கிறாங்க, உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறாங்க, வீரக்கலைகளை கற்றுக்கிறாங்க. ஆனால் கட்டாய பாடமாக இது உருவாக்கப்பட்டிருந்தால் ஒரு தேசம் நிறைய ஆரோக்கியமான இளைஞர்களை, அறிவார்ந்த இளைஞர்களை பெற்றிருக்க முடியும்.
நேரம் ஒரு நம்ம வந்து எத்தனை தலைமுறைகளை நம்ம அப்படி உருவாக்கியிருக்க முடியும்னு பாருங்க. ஆனால் அதை நோக்கிய கட்டமைப்பு, அதை நோக்கிய நகர்வு நம் நாட்டில் இருக்கான்னா சுத்தமாக கிடையாது. இங்கே சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி, சாதிய வன்மம், மத வன்மம், திரை கவர்ச்சி, சாராய போதை, இதுதான் ஏற்றி வைக்கப்படுது, தொடர்ச்சியாக ஏற்றி வைக்கப்படுது. ஆனால் அதில் இருந்து ஒரு இளைஞனை எப்படி நம்ம மீட்கிறது? என்னைக்கு அவன் உடல் குறித்து, உடல் நலன் குறித்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டானோ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தீய பழக்கங்கள்லாம் அவனுக்கு நாட்டம் வராது. இப்போ நாங்களே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, கராத்தே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, பயிற்சி எடுத்துட்டு அதையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு உடையை மாற்றிக்கிட்டு போகும்போது அதில் இருக்கிற உற்சாகம், நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படுகிற அந்த உத்வேகம் வந்து தனியாக தெரியும். அது 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 ஒரு வேற புத்துணர்ச்சி பெறுது, செல்கள்லாம் உயிர் பெற்றுது. எங்கள் மாஸ்டர் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் செல்கள் வந்து இறந்து தொங்குது. ஆனால் அதை உயிர்ப்பிக்கணும்னா அதுக்கு தக்கன பயிற்சி இருக்குது, மூச்சு பயிற்சி இருக்குது, அந்த கைகால் அவர் சொல்கிற மாதிரி கைகால் முறையான அசைவு இருக்குது, அதன் மூலமாக உயிர்ப்பிக்க முடியுது. அது அந்த செற்கள் உயிர் பெற்று புத்துணர்ச்சி பெறுது. ஆனால் அப்படி ஒரு பயிற்சி முறை நம்மகிட்ட இல்லை. அதை மாஸ்டர் சொல்கிறாங்க, நம்ம கட்சியில் வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாசறை வச்சுருக்கோம், ஊழல் ஒழிப்பு லஞ்ச ஒழிப்புக்கு ஒரு பாசறை வச்சுருக்கோம், வனம் செய்வோம்னு அது மரம் நடுறதுக்கு ஒரு ஒரு இது வச்சுருக்கோம், படை வச்சுருக்கோம், குருதி கொடை கொடுக்கறதுக்கு இந்த தம்பி நாதன் இருக்கிறாரு, குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படைன்னு ரத்த தானம் செய்கிறதுக்கு ஒரு இது வச்சுருக்கோம், அது மாதிரி வீரக்கலையை வளர்ப்பதுக்கென்று ஒரு படைப்பிரிவை நம்ம கட்டுவோம். இந்த தடவை ஒரு பாசறை ஆரம்பித்து அது அது வந்து வீரத்தமிழர் முன்னணி சார்பாகவே ஒரு படைப்பிரிவை வந்து நம்ம வச்சு, நம்ம வந்து ஆட்சிக்கு வந்து தான் அதை செய்யணுங்கிறது இல்லை, நம்ம ஒரு பள்ளிக்கூடம் மாதிரியே ஆரம்பிக்கலாம், இங்கேயே ஆரம்பிக்கலாம், இல்லை இன்னும் பல இடங்களை பிரித்து நம்ம கட்சி பிள்ளைகள் எல்லாம் நாம் தமிழர் பிள்ளைகளை இளைய பிள்ளைகளை வந்து அதில் இணைச்சி விட்டு ஆர்வமாக பயில வைக்கலாம். இந்த சிலம்பம், இந்த வீரக்கலையை, நம்மளுடைய தொன்ம கலைகளை கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்ம கலையை இன்னொரு தலைமுறைக்கு பாதுகாத்து கடத்துவது ஒன்று, நம்ம உடலை ஆரோக்கியமாக பேணி பாதுகாத்துக்குவது ஒன்று, அதில் தன்னலமும் இருக்குது, அதை தாண்டிய இனநலமும் பொதுநலமும் இருக்குது. அதனால் அதை நம்ம கட்டாயம் செய்யலாம். வா மாஸ்டர் சொல்லுவது போல் நம்ம வந்து ஆட்சியின் வரைவிலேயே நான் வந்து இந்த வீரக்கலையை பற்றி கொடுத்துருக்கேன். மாஸ்டர் படிச்சிருக்காங்களான்னு தெரியாது, புத்தகம் வண்டியில் இருக்குது. எப்படி வீரக்கலைகளை, தமிழருடைய கலைகளை மீட்டு எடுப்போம்ட்டு கட்டாய பாடமாக்குவோம், போர்க்கலைகள் கற்றுக் கொடுப்போம்னே நம்ம கொடுத்துருக்கோம். அதில் அது நம்ம கொண்டு வருவோம். அதுக்காக நம்ம 26 வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை, 21 ஒரு கை பார்ப்போம். நம்ம அதில் விட்டுட்டு போகிறதில்லை. இன்னும் 2 இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் அது வரும்போது கட்டாய பாடம், பள்ளியில் கட்டாய பாடம். நம்ம வந்து கல்வியே இலவசமாக தான் கொடுக்க போகிறோம். வீர கலைகள் அது மட்டும் இல்லை, ஓவியம், நடனம்னா தனித்திறன் கல்விக்கு தான் முன்னுரிமை. நம்ம கல்வி வந்து 5 பாடம்லாம் கிடையாது. அறிவியல், புவியியல், வரலாறு அதெல்லாம் படிச்சுருக்க கூடாது. வரலாறு நடத்துகிற ஆசிரியருக்கு புவியியல் தெரியல, புவியியல் நடத்துறதுக்கு அறிவியல் தெரியல. ஆனால் 5 பாடத்தையும் ஒரு மாணவன் படிக்கணும்னு போட்டு அடிக்கிறது மாதிரி ஒரு கொடுமை இருக்க, உலகத்தில் இப்படி ஒரு கல்வி முறையை எங்கேயும் கண்டுபிடிச்சாங்க தெரியல. ஒரே பாடம் தானே ஒரு பிள்ளைக்கு சொல்லி பாருங்க, அவன் பூமியில் இப்போ சொர்க்கத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிறான். ஒன்றுமே கிடையாதுங்க. உனக்கு என்னடா வேலை? எனக்கு வெறுமனே சிலம்பம் தாங்க, என் வாழ்க்கை சிலம்பம் தாங்க. அவன் சிலம்ப இந்த இப்போ நீங்கள் போய் பாருங்கள், இந்த தொலைக்காட்சியெல்லாம் ஆடுற பிள்ளைய பாடுற பிள்ளைய ஒன்று தான் செய்யுது, பாடிக்கிட்டே இருக்குது. அதில் அளப்பரிய ஆற்றலை பெற்று உயர்ந்து சிறந்து பணம் புகழ் எல்லாத்தையும் பெறுது. இப்படி ஒரு கல்வி முறையை உருவாக்காது. விவேகானந்தரே நமக்கு என்ன கற்பிக்கிறாருன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த ஒரு பேராற்றல் இருக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பேர் தான் கல்விங்கிறது. ஆனால் அப்படி ஒரு கல்வி நம்மகிட்ட இருக்க கிடையாது. முன்னாடிலாம் விளையாட்டுக்குன்னு ஒரு வகுப்பு இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் அது படிக்கும்போது நீதி போதனை, மாரல் இன்செக்ஷன், அதில் ஏதோ நீதி கதைகளை சொல்லுவாங்க. விவசாயத்துக்குன்னு ஒரு வகுப்பு இருந்துச்சு. விளையாட்டுக்குன்னு ஒரு வகுப்பு இருந்துச்சு. வாரத்துக்கு ஒரு 3 வகுப்பு, 2 வகுப்பு. இன்றைக்கெல்லாம் விளையாட்டுனா கோடை விடுமுறை விடும்போது சம்மர் கோச்சிங்னு போய் அதுக்கு தனியாக பணம் கட்டி போய் விளையாண்டு வர்றது தான். என்ன எங்கள் மாஸ்டர் சொல்கிற மாதிரி நடைங்கிறது ஒரு பயிற்சியா? பறவையின் குணம் பறப்பது, விலங்கின் குணம் ஓடுவது, மனிதன் குணம் நடப்பது, இதை பயிற்சின்னு சொன்னால் உலகத்தில் மறந்துட்டான்.
ஏசி வீட்டுக்குள்ளே ஏசி, காரில் ஏறின ஏசி, அப்புறம் இறங்கினா அலுவலகத்தில் ஏசி, திருப்பி வர போகிறது நடக்கிறத மறந்துட்டான். டாக்டர் நடப்பா தயவு செய்து ப்ளீஸுக்கிறாரு, அவ்வளோதான். ஏன் நடக்கிறது தெரியும். பறவை என்னைக்காவது பறவை நீ இதெல்லாம் பறந்து போமா, உனக்கு பயிற்சி யாராவது சொல்லுவாங்களா? அது என்னவோ ஒன்று, இது ஒரு இப்படி அறிவியல் வந்து நம்மளை ரொம்ப சோம்பேறி ஆக்கிடுச்சு, அது ஒரு பிரச்சனை. அப்போ இதில் ஒன்றுதான் நான் சொல்ல விரும்புவது, உடல் நலம் இல்லாத கல்வி, உடல் நலம் இல்லாத செல்வம், உடல் நலம் இல்லாத புகழ், இது எல்லாம் வீண். அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அது அது பயன் தராது. அதனால இது வந்து ஐயா சைதை துறைச்சாவி அடிக்கடி என்று சொல்லிட்டு இருப்பாரு, உடல் நலம் தான் முக்கியம், அதை பேணி பாதுகாத்துக்கணும்ட்டு. அதில் வந்து அதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு வந்து நம்முடைய கலைகளை, வீரக்கலையை கற்று உடல் ஆரோக்கியமாக வாழ்வது தான். ராஜா வந்து 77 அந்த கற்பனை சண்டையை தொடர்ச்சியாக செஞ்சுருக்கிறான், 5 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி நேரத்துக்குள்ளே 77 பாடத்தையும் ஒப்பிச்சிருக்கிறான்னா, அந்த உடலில் வந்து அவன் தேக்கி வச்சிருக்கிற திறன் தான், ஆற்றல் தான், ஸ்டாமினாங்கிறோம்ல அது. அது இல்லைன்னா 10 கட்டாலாம் தாண்ட முடியாது, மயங்கி சொத்துன்னு விழுந்துருவான். அப்புறம் கடைசி கட்டாலாம் அந்த பவரில் அடிக்க முடியாது, அந்த வலு போட்டு அடிக்க முடியாது, கேஸ் அவுண்ட்லாம் வராது. ஏன் பூனகத்தின மாதிரி தான் கத்துருவோம். அது அது அதுக்கு ஒரு தனி திறன் வேணும். காலைல சாப்பிட்டாடான்னு கேட்டேன், இட்லி சாப்பிட்டேங்கிறான். அது மாதிரி அது போக போக வரும். இப்போ ஒய்எம்சியில் ஓடிட்டு இருக்கும்போது இங்கே ஓடுறீங்க, மரணத்துலேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். மரணத்தை விரட்டி ஓடுறதா, மரணத்துலேருந்து விடுபட்டு ஓடுறதான் ஓட்டப்பயிற்சி, இந்த பயிற்சிகள் எல்லாம். இப்போ இப்போ இளைஞர்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு வருது, உடலை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு. அது ஒரு 6-pack நோயாயிருச்சு, அது ஒரு 6-pack அங்கே போடானா தண்ணி குடிக்காத, உப்பு போட்டு சோர்ந்திக்காதேட்டு தான். இதே இடக்கடாவுகளோட பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஜிம்முக்கு போய் பயிற்சி எடுத்துட்டு சோரே திங்காதேங்கிறேன், அப்புறம் எதுவுமே சாப்பிடாத, 6-pack எப்படா வருதுன்னு. 2 நாள் தண்ணியை குடிக்கக்கூடாதுண்ணா, சிறுநீரகம் போயிடமாட்டானா, அது போகத்தான் செய்யுங்கிறாங்க. அது 1-pack இருந்துட்டு போட்டு 1-pack அது ஏங்க, அங்கே போனால் நீ சோரே திங்காதேங்கிறேன். அங்கே மருத்துவர்கிட்ட போனால் ஏன் இந்த லோ சுகராகி போச்சு, லோ பிபி வருது, சாப்பிட்றது இல்லையா, உங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா, அறிவில்ல போய் சாப்பிடுங்க முதல்ல இருந்தாரு. இதே யார் சொல்றதுடா கேட்கறதுன்னு குழப்பமா இருக்கு. அது அது மாதிரி இந்த கலைகளை நம்ம தொடர்ச்சியாக கொண்டு போனது எங்களுடைய ஆசானுடைய பேராவல். அது அதை நாங்கள் விட்டுட்டு போறதா இல்லை, நம்ம வந்து இதை ஒரு பாசறையா தொடங்கி, விளையாட்டு பாசறை என்று இருக்குது, அதுக்குள்ளே இதை இந்த வீரக்கலையை கொண்டு போய் நம் தமிழர் கட்சியில் விளையாட்டு பாசறை இருக்குது, அதில் நம்ம இந்த கலையை ஒரு ஒரு தொடர் பயிற்சியாக. ஒன்றும் இல்லை, இப்போ நான் பயிற்சி, நானும் தாசை எடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். அதை எதை அண்ணே வகுப்பு தொடங்குவோமா, நான் இரா எனக்கு ஒரு டூர் சுற்றுலா போட்டாங்கடான்ட்டு. இப்போ இது 9ஆம் தேதி நடத்த வேண்டியது இது, அது இடைத்தேர்தல் ஒரு 4 தொகுதியை வச்சுட்டாங்க, அதனால் கொஞ்சம் தள்ளி வைப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தான் இப்போ இந்த 26 வைப்போம்னு. இதே நானும் தாசு ராஜாலாம் பயிற்சி எடுத்து நாங்கள் யூடியூப்பில் ஏற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கட்டாவாக போட்டு விட்டோம்னு வச்சுக்கிறங்க, அவரே இப்போ நம்மளும் கற்றுக்கலான்னு வந்துடுவாங்க. அதே வாஸ்ட்டு சொல்கிறது பிச்சுக்கிட்டு வந்துடும். இப்போ அதுதான் இப்போ அடுத்து செய்கிறோம். அடுத்து என்ன செய்யணும், நானும் தாசும் ராஜாவும் ஒன்று ஒன்றா செஞ்சு அடித்து போட்டு விட்டோம்னு வச்சுக்கிறேங்க, பயங்கரமாக இருக்கடான்றான். எந்த அரசியல் தலைவர் எங்கள் சிலம்பு வித்தராக கட்டாக போடுறாரு பார்ப்போம். ஏன் நக்கல் பண்ண பண்ணுவாங்க, இதெல்லாம் கத்துக்கிட்டு யார் அடிக்க போறீங்க, இந்த மாதிரி கேட்கறவங்கள தாண்டாங்க, யார் அடிக்க போறீங்க அப்படின்னு. அது சிறப்பா செஞ்சிருவோம், ஒண்ணும் இல்லை. ஆனா இது வந்து ராஜாவுடைய பேராற்றலை வந்து பாராட்டியானா அவனுடைய அசாத்திய நினைவாற்றல், உடல் வலிமை வந்து பாராட்டுக்குரியது. இன்னும் மென்மேலும் வளர்ந்து அது ஏகப்பட்ட பாடங்கள் இருக்குது எங்கள் மாஸ்டர்கிட்ட, அதை முழுமையாக என் தம்பிகள் 2 பேரும் கற்றுக்கணும். அது எதிர்கால தலைமுறைக்கு நம்ம பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது. கட்டாய கல்வியாக்குவோம், கல்லூரி பள்ளியிலெல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றுவோம், கட்டாய கல்வியாக்குவோம். வீரமிக்க, உடல் உறுதிமிக்க, அறிவு சார்ந்த இளைஞர்களை, அறிவார்ந்த ஒரு இளைஞர்களை உருவாக்கி ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை, தமிழ் தலைமுறையாக நம்ம உருவாக்குவோம். அதில் அது இந்த நாளில் நம்ம அதுக்கு உறுதியேற்போம். எல்லாரும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பு செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். என்னுடைய தம்பி ராஜா அவர்களை நான் உளப்பூர்வமாக பாராட்டுகிறேன். அவன் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை
மிக எளிமையாக நிகழ்த்தி விட்டான் என்பதுதான் உண்மை. அவனுடைய சாதனைகளுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உலகம் இருக்கிற உலகத்தெங்கும் பரவி வாழ்கிற ஒவ்வொரு தமிழர்களும் அவனுடைய இந்த ஆற்றலை, இது பதிவாயிருக்கும், அது பதிவானால் குறுவட்டா போட்டு பார்க்கும்போது அவனைப் போல ராஜாவைப் போல ஒரு உறுதிமிக்க வீரமிக்க இளைஞர்களாக நாமும் உருவாகணுங்கிற ஒரு உந்துதல், ஒரு முன்மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். தம்பி ராஜாவை நான் உளமார வாழ்த்துகிறேன், பாராட்டுக்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் எங்கள் மாஸ்டர் சொன்னது போல் இதை ஒரு பேரெழுச்சியாக நாம் தமிழர் கட்சி சார்பாகவே நம்ம வந்து ஒரு பெரிய விழா மாதிரி எடுத்து நடத்திடுவோம் நடத்திடுவோம் அன்னைக்கு நானும் சிலம்பம் கட்டாமல் செஞ்சுட்டு தான் சரியாயிரும், அது பண்ணிடுவோம், சிறப்பாக செஞ்சிடுவோம். நன்றி, வணக்கம்.